கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த லாலாப்பேட்டை தென்கரை பாசன வாய்க்காலில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் செத்து மிதக்கும் மீன்களை அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூரில் உள்ள தனியார் வங்கிக் கிளையில் 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் 2 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்த கேரள மாநில பெயிண்டரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக இருந்த கொள்ளையன் ஓராண்டிற்கு பிறகு கோவை அருகே குன்னாதூராம்பாளையம் வந்தபோது போலீசாரிடம் சிக்கினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திருமணமான ஓராண்டில் 17 வயது சிறுமி தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரதட்சணை கொடுமையால் தர்ஷினி உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறி சிறுமியின் குடும்பத்தினர் புகார் தெரிவித்தனர். பதவி உயர்வு பட்டியலுக்கான ஆணைகளை வெளியிட வலியுறுத்தி ஈரோட்டில் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒருநாள் தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வட்டாட்சியர், உணவுப் பொருள் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் இல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் 20% மட்டும் காசநோய் பாதிப்புள்ளதாக ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார். உலக காசநோய் தினத்தையொட்டி தனியார் கல்லூரியில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது இவ்வாறு கூறினார். கன்னியாகுமரியில் இருசக்கர வாகனம் ஒன்று சாலையோர தடுப்புச் சுவரில் மோதியதில் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உயிரிழந்தார். சகாயமாதா பகுதியைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நாஞ்சி இருசக்கர வாகனத்தில் குண்டல் பகுதிக்கு சென்றபோது இந்த துயரச் சம்பவம் நடந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வரகப்பட்டு அருகே கிராமத்தில் கனமழை பெய்தபோது இடி தாக்கி பெண் விவசாயி உயிரிழந்தார். வயல்வெளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய அஞ்சலை மீது இடி தாக்கியதில் உடல் கருகி நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். ராகுல் காந்தி குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டதை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேருந்து நிலையம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகங்களில் அதிகாரிகள் வராததால் இருக்கைகள் காலியான நிலையிலேயே காட்சியளித்தனர்.